இன்றைக்கி வந்து எள்ளுண்டை செய்ய போகிறோம். எள்ளுண்டை வந்து இன்றைக்கி வெளுத்த எள்ளு வச்சு தான் செய்ய போகிறோம். 1/4 கிலோ எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 1/4 கிலோ வெல்லம் போட்டு பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் வந்து சூடாயிருச்சு, எள்ள வறுக்கலாம். நல்ல கருகிற மாதிரி வறுக்க வேண்டாம், ஒரு பொன்னிறமாக வறுத்துட்டு போதும். பொன்னிறமாக வறுவட்டுருச்சு, அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அப்படியே இது ஆறட்டும், இதுக்குள்ளே வெல்லம் வந்து பாகு பண்ணிடலாம். கொஞ்சம் கூடி சுண்டட்டும், அதுக்கப்புறமா எள்ளு சேர்த்துடலாம். எள்ளு பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு, இந்த டைமில் எள்ளு சேர்த்துடலாம். டைமில் வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சா போதும். கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் இளஞ்சூடு இருக்கும்போது உருட்டி எடுத்துடலாம். கொஞ்சமாக அப்படியே கயிறு நெய் தடவிட்டு ஊட்டி எடுத்துடலாம். கொஞ்சமாக ஆறுறதுக்கு வேற ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு இந்த மாதிரி ஊட்டி எடுத்துடலாம். சூடாக இருந்தால் கொஞ்சம் கை வந்து தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நம்மளோட சுவையான எள்ளுண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற எள்ளு பூரணத்தையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துடலாம். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.